விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. உற்சாகமான மற்றும் ஒரு காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று 2022 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வெற்றிகரமான அதேபோல் பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்திக்கொண்டு இன்றைய லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். நிகழ்ச்சியில் என்றும் போல் இன்றும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை முதலில் பார்க்கலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக புலம்பெயர் மக்களுடன் பணியாற்ற விருப்பம், கலந்துரையாட வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள். பிரிட்டனின் பொதுநலவாய அபிவிருத்தி விவகார அமைச்சர் தாரிக்கிடம் ஜனாதிபதி கோரிக்கை. இலங்கை எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதுடன் மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். மேலும் ஐக்கிய இராச்சியத்தில் உள்ள புலம்பெயர் இலங்கையர்களுடன் இணைந்து பணியாற்ற விருப்பத்துடன் இருக்கின்றோம். எனவே புலம்பெயர் மக்களுடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பை வழங்குங்கள் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரிட்டனின் பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் தாரிக் அகமட்டிடம் கோரிக்கை விடுத்தார். இதேவேளை மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கை முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்கள் மிகவும் முன்னேற்றகரமானவையாக உள்ளதாகவும் பிரிட்டனின் பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் தாரிக் அகமட் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் பிரிட்டன் அமைச்சருக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்கள் பரிமாறப்பட்டன என்று தான செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். மாணவர்கள் தொற்றுக்கு உள்ளாகும் வீதம் அதிகரிப்பு. நாடளாவிய ரீதியில் பெரும்பாலான பாடசாலைகளில் மாணவர்கள் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகும் வீதம் அதிகரித்துள்ளது. இதே நிலைமை தொடருமானால் பாடசாலை கட்டமைப்பு முழுமையாக சரிவடையும். எனவே பாடசாலைக்கு அழைக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் ஒப்புள் ரோகண தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த சில தினங்களாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் கோவிட் தொற்று பரவும் வீதம் அதிகரித்து வருகின்றது. நாட்டிலுள்ள பெரும்பாலான பாடசாலைகளில் வகுப்பறைகள் இடவசதி மட்டுப்படுத்தப்பட்டதாகவே உள்ளது. பெரும்பாலான வகுப்பறைகளில் ஒரே இடத்தில் 40 மாணவர்கள் வரை உள்ளனர். நுவரெலிய போன்ற மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளில் காற்றோட்ட வசதி மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. அவ்வாறான வகுப்பறைகளில் ஒரு மாணவனுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டாலும் ஏனையவர்களுக்கும் துரிதமாக தொற்றுக்குள்ளாகக்கூடும். குறிப்பாக நுவரெலிய மாவட்டத்தில் பாடசாலைகளில் கோவிட் தொற்று பரவல் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு வகுப்பறைகளுக்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்த வேண்டும். அனைத்து மாணவர்களும் பாடசாலைக்கு அழைக்கப்பட்டுள்ளதால் தொற்றாளர்கள் எண்ணிக்கையும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. இவ்வாறான நிலைமை பாடசாலை கட்டமைப்பு முழுமையாக சரிவடைவதற்கும் பெற்றோர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாவதற்கும் வழிவகுக்கும். இவ்வாறு பெற்றோர் மாத்திரமின்றி மாணவர்களும் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். இதேபோன்று தொடர்ந்தும் பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியுமா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு உரிய தரப்பினரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் என்றுதான் செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் அவ்வாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தமிழர் தேசத்தை வலியுறுத்திய ஆணை அரசுக்கு கிடைத்ததை விடவும் மேலானது, ஜனாதிபதி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றார் கஜேந்திரகுமார். தமிழர் தேசத்தை வலியுறுத்தி தமிழ் மக்கள் எமக்கு கொடுத்த ஆணையானது அரசாங்கங்கள் பெற்றுக்கொண்ட ஆணையை விடவும் மேலானது என்பதை ஜனாதிபதி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழர் ஆணையை மீறி கொள்கையை வெளியில் வைத்துவிட்டு வரத்தயாரில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான 2ஆம் நாள் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் என்று தான் செய்தியுமாறு வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, அரசியல் இறுதிக்கட்டத்திற்குள் வந்துள்ளதால் தேர்தல் தான் ஒரே வழி, பாராளுமன்றம் பலமானதாக இருக்க வேண்டும் என்பதால் தேர்தல் மூலமே தீர்வு காண வேண்டும் என்கின்றார் ரணில். நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடுவதா அல்லது வேறு ஏதும் முறையான தீர்வு உள்ளதா என்பதனை பிப்ரவரி மாதத்திற்குள் அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும். அத்துடன் பாராளுமன்றம் பலமானதாக இருக்க வேண்டும் என்பதால்
தேர்தல் மூலம் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான சபை ஒத்திவைப்பு வேளை இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று தான செய்தி அவ்வாறு தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் பல முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழ் தரப்புக்கு குறைந்த அளவு நேரம், எதிர்த்தரப்பு மீது குற்றச்சாட்டு. ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான இரண்டாம் நாள் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் எதிர்க்கட்சி பக்கத்தில் உள்ள தமிழ் கட்சிகளுக்கு குறைந்த அளவான நேரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான இரண்டாம் நாள் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது விவாதத்திற்காக 7 மணித்தியாலங்கள், அதாவது 420 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதில் அரச தரப்பில் 23 உறுப்பினர்கள் உரையாற்ற 252 நிமிடங்களும், எதிர்க்கட்சிகளில் 13 உறுப்பினர்கள் உரையாற்ற 168 நிமிடங்களும் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியில் 8 உறுப்பினர்கள் உரையாற்ற 111 நிமிடங்கள் வழங்கப்பட்ட அதே வேளை, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 2 உறுப்பினர்கள் உரையாற்ற 20 நிமிடங்களுக்கும், ஐக்கிய தேசிய கட்சியில் ஒருவர் உரையாற்ற 20 நிமிடங்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் ஒருவர் உரையாற்ற 10 நிமிடங்களும், தமிழ் முற்போக்கு கூட்டணியில் ஒருவர் உரையாற்ற 7 நிமிடங்களும் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியில் 8 உறுப்பினர்கள் உரையாற்ற 111 நிமிடங்கள் வழங்கப்பட்ட அதேவேளை, ஏனைய எதிர்க்கட்சிகளின் 5 உறுப்பினர்கள் உரையாற்ற 5 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பியான ஸ்ரீதரன் சபையில் தமக்கு குறைந்த அளவான நேரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியதுடன் அதே நேரத்திலும் சில நிமிடங்கள் பின்னர் வெட்டப்படுவதாகவும் விசனம் வெளியிட்டார் என்று தான செய்தி அவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இலங்கையை சர்வதேச நீதிமன்றில் நிறுத்த நடவடிக்கை எடுக்கவும், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை இயக்கம் பிரித்தானிய அமைச்சருக்கு கடிதம். இலங்கையுடனான இருதரப்பு உறவுகள் குறித்து பிரிட்டனின் அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் எழுச்சி இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரித்தானிய அமைச்சர் தாரிக் அகமட்டிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் எழுச்சி இயக்கம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாகத்தான செய்தியுமாறு தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். எங்களை அழிக்க எங்கெல்லாம் சென்றீர்கள், எம்மை காப்பாற்ற இந்தியாவிடம் செல்வது தவறா? வன்னி மாவட்ட எம்பி வினோநோகராஜலிங்கம் கேள்வி. யுத்த காலத்தில் நீங்கள் உலக நாடுகளிடம் ஆயுத உதவி கேட்டீர்கள், இப்போது நீங்கள் உலக நாடுகளிடம் பிச்சை எடுக்கின்றீர்கள், நிதி கேட்கின்றீர்கள், கடன் கேட்கின்றீர்கள். ஆனால் நாம் எமது அரசியல் உரிமையை பெற்றுத்தருமாறுதான் அயலில் உள்ள வல்லரசு நாட்டிடம் கேட்கின்றோம், அது தவறா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான வினோ நோகராஜலிங்கம் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான இரண்டாம் நாள் சபை ஒத்திவைப்பு வேளையை அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று தான செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாங்கள் தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, முன்னெடுக்கும் வேலை திட்டங்களில் முன்னேற்றகர நிலை, இலங்கையின் மனித உரிமைகள் குறித்து பிரித்தானியா பாராட்டு, ஜனாதிபதியை சந்தித்த யூகே தெற்காசிய அமைச்சர் கருத்து, யூகேயில் உள்ள புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் கலந்துரையாட சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுப்பு. மனித உரிமைகள் தொடர்பாக இலங்கை முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்கள் மிக முன்னேற்றகரமாக உள்ளதாக ஐக்கிய இராச்சியத்தின் தெற்காசிய மற்றும் பொதுநலவாய அமைப்புகளுக்கான அமைச்சர் தாரிக் அகமட் பிரபு தெரிவித்தார். அதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடைமுறை மற்றும் இலக்குகளை அடையக்கூடிய அணுகுமுறைகளுடன் முன்னோக்கி செல்வதன் மூலம் இலங்கையில் உள்ள அனைத்து மனித உரிமை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதாகத்தான் அந்த செய்தி தினகரன் பத்திரிகை பிரதான செய்தியாக அமைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து நாங்கள் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் 3 தினங்களில் 1 கோடி வருமானம். குருநாகல் அத்துக்கல்புர நுழைவாயிலூடாக முதல் 3 நாட்களில் 50,000 வாகனங்கள் பயணித்துள்ளதுடன் இதன் மூலம் 1 கோடி ரூபாவுக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ நேற்று தெரிவித்தார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 2 கட்டம் அத்துகள்புர நுழைவு திறந்து வைக்கப்பட்ட முதல் 3 நாட்களில் மீரிகவம் முதல் குருநாகல் வரையிலான பகுதியில் 50,000 வாகனங்கள் பயணித்துள்ளதால் இவ்வாறு வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் என்று தான செய்தி அவ்வாறு தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அவைதான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றதாகவே அந்த தகவலோடு நாமும் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதை தொடர்ந்தும் லங்காஸ்ரியுடன் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம்.
அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.